கிளப்பனை கான் சாகிப் கூலித்தேவருடன் போரிட திருநெல்வேலி தீமையை நோக்கி வருகிறார். கூலித்தேவரின் படையை பார்த்த கான் சாகிப் இந்த படையை வெல்லவா 17 ஆண்டுகள் என்று மனதுக்குள் எண்ணி நகைத்தார். ஆனால் 3 ஆண்டுகள் போர் செய்தும் கூலித்தேவரை அவரால் வெல்ல முடியவில்லை. ஆம், கான் சாகிப் தோல்வியுற்றார். இந்த தோல்வி அவருக்கு பெருத்த அவமானமாக போயிற்று. தமிழ்நாடே தன் வசம் உள்ள நிலையில் இந்த சிறிய பாளையக்காரர்களை வெல்ல முடியவில்லையே என்று வெட்டி தலை குனிந்தார். எப்படியாவது சூழ்ச்சி செய்து கூலித்தேவரை வென்றே தீர வேண்டும் என்று எண்ணினான். கூலித்தேவரின் இந்த மாபெரும் வெற்றிக்கு யார் காரணம் என்று யோசித்தார். அவர்களுடைய படை தளபதிகளும் படை வீரர்களும் மற்றும் பாளையக்காரர்களின் ஒற்றுமையுமே என்று கண்டறிந்தான் கான் சாகிப். முதலில் ஒவ்வொரு பாளையக்காரர்களையும் தனித்தனியாக போரிட ஒரு திட்டம் தீட்டினார். திருவிதாங்கூர் மன்னரிடம் ஆசை வார்த்தை காட்டி கூலித்தேவருடன் போரிட முதலில் அனுப்பி வைத்தான். கூலித்தேவரின் படை வீரர்களை கையூட்டு கொடுத்து தன்வசமாக்கினான்.